இன்னைக்கு நாம பார்க்க போறது பக்கம் 48ல நூலகம் அப்படிங்கிற பாடத்துல உள்ள பயிற்சி. அதைத்தான் இங்க படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம் அப்படிங்கிற தலைப்பு கீழே கொடுத்துருக்காங்க. இதை பாருங்க, சரியான விடையை தெரிவு செய்வோமா அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. அது கீழே 6 கேள்விகள் கொடுத்துருக்குறாங்க. அதுல முதல் கேள்வி பாருங்க, நூல் இச்சொல் உணர்த்தும் பொருள் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதற்கான பதில் புத்தகம். இதுதான் நான் இந்த கோடிட்ட இடத்துல எழுதியிருக்கேன். ரெண்டாவது பாருங்க, அறிஞர் இச்சொல் உணர்த்தும் பொருள் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதற்கான பதில் அறிவில் சிறந்தவர். இதை நீங்க என்ன பண்ணணும், இந்த கோடிட்ட இடத்துல எடுத்து எழுதணும். மூன்றாவதா, தேனருவி இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதற்கான பதில் தேன் கூட்டல் அருவி. இதை நீங்க என்ன பண்ணோம், இந்த கோடிட்ட இடத்துல எழுதணும். நான்காவது, புத்துணர்ச்சி இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன. அதாவது புத்துணர்ச்சியை நம்ம பிரிக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும்னா புதுமை கூட்டல் உணர்ச்சி அப்படின்னு கிடைக்கும். இதே நீங்க என்ன பண்ணோம், பட்டமிட்டு காமிச்சு இந்த கோடிட்ட இடத்துல எழுதும். ஐந்தாவதா, அகம் இச்சொல்லின் எதிர்ச்சொல் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அகம்னா உள்ளேன்னு அர்த்தம். இதற்கான எதிர்ச்சொல் புறம். இதையும் நான் என்ன பண்ணியிருக்கேன், வட்டமிட்டு காமிச்சு இந்த கோடிட்ட இடத்துல எழுதியிருக்கேன். ஆறாவது, தேன் கூட்டல் இருக்கும் இதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதற்கான பதில் தேன் இருக்கும். இதுதான் நீங்க இந்த கோடிட்ட இடத்துல எழுது. அடுத்ததா, வினாக்களுக்கு விடையளி அப்படின்னு சொல்லி கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதுல முதல் கேள்வி, நூலகத்தின் வேறு பெயர்கள் யாவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதற்கான பதில் நூல் நிலையம் புத்தகச்சாலை என்பன நூலகத்தின் வேறு பெயர்கள் ஆகும். இதைத்தான் நீங்க எழுதணும். அடுத்ததா ரெண்டாவது கேள்வி பாருங்க, நூலகத்தின் பயன்கள் யாவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதற்கான பதில் நம் அறிவு வளர்கிறது, நம்முடைய நேரம் பயனுள்ள முறையில் அமைகிறது, வேலைவாய்ப்பு தொடர்பான நூல்களை படிப்பதால் நல்ல வேலையில் சேரவும் முடிகிறது, மூளை புத்துணர்ச்சி பெறுகிறது, தன்னம்பிக்கை ஏற்படுகிறது. இந்த பதிலை தான் நீங்க நல்லா படிச்சு எழுதும். மூன்றாவது கேள்வி பாருங்க, நூலகத்தில் குழந்தைகளுக்கான சிறப்பம்சங்கள் என்னென்ன உள்ளன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதற்கான பதில் நூலகத்தில் உள்ள வாசகர் வட்டம் மூலமாக நூலக தினத்தன்று குழந்தைகளுக்கான போட்டிகள் அனைத்து நூலகங்களிலும் நடத்தப்படுகின்றன அப்படின்னு எழுதணும். இதில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீங்கள் என்ன பண்ணணும், நல்லா கவனித்து படிக்கணும். அதாவது இதில் முக்கியமான வார்த்தைகள் அப்படி பார்த்தீங்கன்னா வாசகர் வட்டம், நூலக தினம், போட்டிகள், இது எல்லாத்தையுமே நல்லா படித்து எழுதி பார்க்கணும் நீங்கள். அடுத்ததா, நீ நூலகத்திற்கு சென்று வந்ததை பற்றி எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதற்கான பதில் பல்வேறு நூல்களை படித்தது மனதிற்கு மிகவும் ஆனந்தமாக இருந்தது அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். இதைத்தான் நீங்கள் எழுதணும் அவசியம் இல்லை, நீங்களாம் என்ன பண்ணலாம், யோசிச்சு அதற்கான பதிலை எழுதலாம். அடுத்ததா, சொற்களை உருவாக்குவோமா அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. அதாவது எடுத்துக்காட்டா வரி குதிரை அப்படின்னு சொல்லி ஒரு சொல் கொடுத்துருக்குறாங்க. இந்த சொல்லுக்குள்ள நிறைய சொற்கள் இருக்கான், அதை என்னன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணுமா. இங்கே பாருங்க, உதாரணமாக வரி குதிரைக்குள்ள வரி அப்படிங்கிற சொல் இருக்கான், குதிரை அப்படிங்கிற சொல் இருக்கு. இது தவிர குதி திரை வரை வரை அப்படிங்கிற சொற்கள் இருக்கு. இதை மாதிரி கீழே இருக்கு பார்த்தீங்களா, இந்த சொல்லுக்கு நீங்கள் என்ன பண்ணுமா, நிறைய சொற்களை கண்டுபிடிக்கணுமா. இப்போ முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, திருநெல்வேலி, இதுக்குள்ள என்ன இருக்குது, நெல் அப்படிங்கிற சொல் இருக்கு. அதைத்தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ரெண்டாவதா, வேலி அப்படிங்கிற சொல் இருக்கு. இது தவிர வே அப்புறம் இல், இதை ரெண்டையும் நம்ம சேர்த்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், வேல் அப்படிங்கிற சொல் கிடைக்கும். இதை மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், நிறைய சொற்களை உருவாக்கலாம். இங்கே 3 கோடிட்டு இடம் கொடுத்ததுனால இந்த 3 சொல் மட்டும் நான் அங்கே எழுதியிருக்கேன். அடுத்ததாக பாருங்க, பனி புயல் அப்படின்னு சொல்லி ஒரு சொல் கொடுத்துருக்குறாங்க. இதுக்குள்ள என்னென்ன இருக்குது, பனி அப்படிங்கிற ஒரு சொல் இருக்கு. இது தவிர புல்
பூ இல் புல் அப்படிங்கிற சொல் இருக்கு. இது தவிர புயல் அப்படிங்கிற சொல் இருக்கு. அடுத்ததா எழுத்துக்களை முறைப்படுத்தி சொல் உருவாக்குக அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு கீழே 5 சொற்கள் இருக்கு. ஆனால் அந்த சொற்கள் சரியான முறையில் இல்லை, ஏனோ தானோன் இருக்கு. இதை நீங்கள் என்ன பண்ணணும், ஒழுங்கான முறையில் வரிசைப்படுத்தி புதிய சொல்லை உருவாக்கணுமா. இப்போ பாருங்கள், கூ இக் ட லி இம் ப இல் இதை நீங்கள் மாற்றி எழுதுனா நமக்கு என்ன கிடைக்கும், பள்ளிக்கூடம் அப்படின்னு கிடைக்கும். ரெண்டாவது பாருங்கள், நூ க தி ல இம் ந இதை மாற்றி எழுதுனா நமக்கு நூலக தினம் அப்படிங்கிற சொல் கிடைக்கும். மூன்றாவதா இழ் ல இன் கு தை க இதை நீங்கள் மாற்றி எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தைகள் அப்படிங்கிற சொல் கிடைக்கும். நான்காவது பாருங்கள், ம வ ந மை லி இதை நீங்கள் முறைப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு மன வலிமை அப்படிங்கிற சொல் கிடைக்கும். ஐந்தாவதா பூ தூ இரு இத்து இச்சு ந சி இதை நீங்கள் மாற்றி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு புத்துணர்ச்சி அப்படிங்கிற சொல் கிடைக்கும். அடுத்ததா இருத்தர் குறியீடுகளை பயன்படுத்தி படிப்போமா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. அதாவது இதை நீங்கள் வாசித்து பார்க்கணுமா, எந்தெந்த இடத்துல தான் நிறுத்தர் குறியீடு போட்டிருக்காங்களோ அது பக்கத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், நிறுத்தி வாசிக்கணும். இப்போ நான் வாசிக்க போகிறேன், கவனிச்சுக்கோங்க. நூலகத்திற்கு நீ சென்றுள்ளாயா? அங்கு பல வகையான நூல்கள் வைக்கப்பட்டுள்ளன. சிறுகதை புத்தகங்கள், புதினங்கள், வரலாற்று நூல்கள், இலக்கிய நூல்கள், இலக்கண நூல்கள் என வரிசைப்படுத்தி வைத்திருப்பர். சிறுவர் இதழ்கள், செய்தித்தாள்கள், வார இதழ்கள், மாத இதழ்கள் போன்ற இதழ்களும் உண்டு. ஆகா, அங்கு சென்று படிக்க தொடங்கினால் நேரப்போவதே தெரியாது. நூலகத்தின் பொறுப்பாளர் நூலகர் ஆவார். நூலகத்தில் அமைதி காத்திட வேண்டும். நீங்கள் நான் வாசிக்கும் போது கவனிச்சிங்கன்னா இந்த கமா போட்ட இடங்கள்லையும் நான் நிறுத்தி வாசித்திருப்பேன். இது தவிர புள்ளி வச்ச இடங்கள்லையும் நான் நிறுத்தி வாசித்திருப்பேன். இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், வாசித்து பழகும். அடுத்ததாக பாருங்கள், பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளி அப்படின்னு சொல்லி ஒரு கதை மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இந்த கதையை நீங்கள் நல்லா படிச்சுட்டு இங்கே உள்ள 4 கேள்விகளுக்கும் நீங்கள் விடையளிக்கணுமா. இப்போ கதையை வாசிக்கலாம். பள்ளி முடிந்து வீட்டிற்கு வந்தால் பூமலர் விளையாடுவதற்காக தன் தோழி மாலதி வீட்டிற்கு சென்றான். வழியில் 2 சிறுவர்கள் வேலியில் உள்ள ஓணானை அடிப்பதற்கு கையில் கல்லோடு குறிப்பார்த்து கொண்டிருந்தனர். பூமலர் அவர்களிடம், ஓணானை அடிக்காதீர்கள், உங்களை அடித்தால் உங்களுக்கும் வலிக்கும் அல்லவா, அதுபோல அதற்கும் வலிக்கும், எனவே உயிர்களை துன்புறுத்தக்கூடாது என்றார். சிறிது யோசித்த அச்சிறுவர்கள் கற்களை கீழே போட்டுவிட்டு தங்களது செயலுக்கு வருத்தம் தெரிவித்தனர். அதாவது என்ன கதை, பூமலர்ங்கிற ஒரு சிறுமி, அவ என்ன பண்றான், ஸ்கூல் போயிட்டு வந்துகிட்டு இருக்கான். அதுக்கடுத்து என்ன பண்றான், தன்னுடைய தோழி மாலதி வீட்டிற்கு போறான். அங்க வழியில 2 சிறுவர்கள் என்ன பண்றாங்க, கையில கல் வச்சு ஓனான அடிக்கிறதுக்கு குறி பார்த்துட்டு இருக்காங்க. உடனே பூமலர் என்ன சொல்றா, நீங்க ஓனான அடிக்கக்கூடாது, எப்படி உங்களை அடிச்சா உங்களுக்கு வலிக்குமோ அதே மாதிரி அதுக்கும் வலிக்கும் அப்படின்னு சொல்றா. அதை கேட்டவொன்னே சிறுவர்கள் என்ன பண்றாங்க, ஆமா பூமலர் சொல்றது சரிதான் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, கள்ள கீழே போட்டுறாங்க. இது தவிர தங்களுடைய செயலுக்கும் அவங்க வருத்தம் தெரிவிக்கிறாங்க. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, மற்ற உயிர்களை துன்புறுத்தக்கூடாது அப்படிங்கறது நமக்கு தெரியணும். இதைத்தான் இந்த கதையில உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஒவ்வொரு கேள்வியை வாசித்து அதற்கான பதில் எழுதலாம். முதல் கேள்வி பாருங்க, பூ மலர் யார் வீட்டிற்கு விளையாட சென்றாள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்க இதுல யாருங்கிறத என்ன பண்ணணும், கட் பண்ணிட்டு யார் வீட்டுக்கு போனா, அவளுடைய தோழி மாலதி, அதைத்தான் இங்க நீங்க எழுதணும். இத நான் எழுதியிருக்கேன், பூ மலர் தன் தோழி மாலதி வீட்டிற்கு விளையாட சென்றாள் அப்படின்னு எழுதியிருக்கேன். ரெண்டாவது கேள்வி பாருங்க, சிறுவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தனர்,
இதற்கான பதில், சிறுவர்கள் வேலியில் உள்ள ஓணானை அடிப்பதற்கு கையில் கல்லோடு குறிபார்த்து கொண்டிருந்தனர். இது எல்லாமே இந்த பகுதியில் இருக்கு. நீங்கள் இதையே பார்த்து என்ன பண்ணலாம், எழுதலாம். மூன்றாவது கேள்வி, உயிர்களை துன்புறுத்தக்கூடாது என்று கூறியவர் யார்? யார் சொன்னா? பூமலர் தான் சொன்னான். அதனால் நீங்கள் எழுத வேண்டிய பதில், உயிர்களை துன்புறுத்தக்கூடாது என்று கூறியவர் பூமலர். நான்காவது பாருங்க, இப்பத்தியிலிருந்து நீ அறிந்து கொண்டது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன நம்ம அறிந்து கொண்டோம்? உயிர்களை துன்புறுத்தக்கூடாது அப்படிங்கிறத நம்ம இங்கே படிச்சுக்கிட்டோம். அதைத்தான் நீங்கள் எழுதும், உயிர்களை துன்புறுத்தக்கூடாது. அடுத்ததாக பாருங்க, பொருத்தமான சொல்லால் நிரப்புக அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. அதில் பாருங்கள், முதல் கேள்வி, இதில் என்ன கொடுத்துருக்குறாங்க? நெருப்பு, அதாவது தீ. நீங்கள் படமாக கொடுத்துருக்குறாங்க, இதில் நீங்கள் வார்த்தையை போட்டு இதை வாசிக்கணும். நெருப்பு இல்லாமல் டேஸ் முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் என்ன வார்த்தை வரும்? நெருப்பு இல்லாமல் என்ன செய்ய முடியாது? சமைக்க முடியாது. அதைத்தான் நீங்கள் எழுதும். ரெண்டாவது பாருங்க, இது என்னென்னா விதைகள். அப்போ வாசிக்கும் போது எப்படி வாசிக்கணும்? விதைகள் இல்லாமல் செடி இங்கே உள்ள வார்த்தையில் என்ன வரும்? வளராது அப்படின்னு வரும். விதைகள் இல்லாமல் செடி வளராது. மூன்றாவது பாருங்க, சக்கரம் கொடுத்துருக்குறாங்க. அப்போ சக்கரம் இல்லாமல் வண்டி, இதற்கான பதில் என்ன பண்ண வரும்? ஓடாது. இதைத்தான் நீங்கள் எழுதும். அடுத்ததாக செயல்திட்டம்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. அதில் உங்களுக்கு ஒரு வேலை கொடுத்துருக்குறாங்க. என்ன கொடுத்துருக்குறாங்க? அருகில் உள்ள நூலகத்திற்கு சென்று உனக்கு விருப்பமான சிறுவர் இதழ்களை படித்து அதில் உனக்கு பிடித்த இரண்டினை எழுதி வரவும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்? உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள நூலகம், நூலகம்னா லைப்ரரி, அங்கே போய் என்ன பண்ணணுமா? சிறுவர் இதழை படித்து அதில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணணும்? எழுதி உங்கள் ஆசிரியர்கிட்ட காமிக்கணும்.